ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பகீர் தகவலை சந்தோஷமாக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். பங்குச்சந்தையை பற்றிய ஒரு பகீர் தகவலை, அதிர்ச்சிகரமான தகவலை சந்தோஷமாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம், எல்லோரும் ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 2008 அப்புறம் ஒரு பெரிய புரட்சியை நடந்துன்னு சொல்லலாம். என்ன புரட்சி அப்படின்னா, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் வந்து மலமளமளன்னு வந்தாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவில் ஒரு 6 டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அது என்னங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸு? டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு புரோக்கரேஜ் போட மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜே பெரிய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஒரு வாங்குறதுக்கு ஒரு புரோக்கரேஜ், விற்கிறதுக்கு ஒரு புரோக்கரேஜ், டெலிவரிக்கு ஒரு புரோக்கரேஜ், அந்த மாதிரிலாம் போகும். இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லாட்டுக்கே வந்து முன்னெல்லாம் பையிங்க்கு 100 ரூபா போடுவாங்க, செல்லிங்க்கு 100 ரூபா போடுவாங்க. மொத்தமாக ஒரு ட்ரேட் ஒருத்தர் பண்ணார்னா 200 ரூபா போயிடும் அப்படியே. அது பெரிய அமௌண்ட்டாக போ. சப்போஸ் அவர் லாஸில் போனார்னா லாஸும் இருக்கும், 200 ரூபா புரோக்கரேஜ் அப்படி போகும். அப்புறம் இப்போ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் லாட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 9 ரூபா, அல்ல ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 10 ரூபா, ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 20 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சஸில் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு பையிங்க்கு 20 ரூபா, செல்லிங்க்கு 20 ரூபா, 40 ரூபா மட்டும்தான் செலவு. ப்ளஸ் அந்த வரிகள்லாம், இதர வரிகள் தனி அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரிகள் தனி. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து புரோக்கரேஜே வாங்காமல், சில பேர் வந்து புரோக்கரேஜே வாங்க மாத வாடகைக்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. மாதம் 100 ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிற, ஏதாவது 100 ரூபா பார்த்து கொடுங்க மாதம் அப்படிங்கிற மாதிரி புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து முட்டாளா, ஏமாளிகளா? ஏன் இந்த மக்கள் வந்து அந்த சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து புற்றீசல் மாதிரி இந்த மாதிரி புரோக்கர்ஸ் தேடி போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, புரோக்கரேஜ் கம்மி அல்லது புரோக்கரேஜ் இல்லை அப்படிங்கிறக்காக போகிறாங்க. அப்போ உண்மையிலே அங்கே என்ன செய்கிறாங்க, யார் புத்திசாலின்னு பார்த்தோம்னா, இப்போ கிடைக்கக்கூடிய இந்த தகவல் வந்து ரொம்ப 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 ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது. இப்படியெல்லாமா நாட்டில் பண்ணுறாங்க, இவ்வளோவா பண்ணுறாங்க, இவ்வளவு பங்குச்சந்தையில் இவ்வளவு முறைகேடுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பெருத்த அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி விட்டுருது. உடனே சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அப்படியே மிரண்டு போயிடுவீங்க, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. சாதாரணமாக இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து அவங்களுடைய கிளைண்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 லட்சம் கிளைண்ட்டை வந்து த்ரூஅவுட் தி கண்ட்ரி, பேன் இண்டியா சொல்லக்கூடிய த்ரூஅவுட் தி கண்ட்ரி வந்து வச்சுருக்காங்களாம். 10 லட்சம் கிளைண்ட்ஸு, நீங்களும் நானுங்கிற மாதிரி 10 லட்சம் கிளைண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்போ இந்த ட்ரேடிங் பண்ணும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, 3 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது ஒரு டூல் எடுத்துக்கிறாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை உருவாக்குற மாதிரி, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள், 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கா 1 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணுங்கள், 10 டைம்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள், 25 டைம்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள், எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணாலும் போடுங்க, பையிங்க்கு 20 ரூபா, செல்லிங்க்கு 20 ரூபா, பையிங்க்கு 20 ரூபா, செல்லிங்க்கு 20 ரூபா, இப்படி போட்டு தூண்டில் போடுறதுனால என்ன செய்கிறாங்க நம்ம முதலீட்டாளர் மகாஜனங்க, நிறையா எடுத்து பண்ணுவோமே நம்ம பணம். போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து லீவரேஜ் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கலாம். இப்போ பேராசை பிடிச்ச மகாஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, லீவரேஜ் எக்கச்சக்கமாக எடுத்துக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணுறாங்க. அது பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும் இன்ட்ராடேயில். அது லாஸ் எப்படி வருதுங்கிறத வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நம்ம நல்லா பண்ணி லாஸ் ஏன் வருதுங்கிறதுக்கான விடை வந்து வீடியோ கடைசியில் இருக்கும். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ இன்ட்ராடேயில் போய் வந்து இவ்வளவு ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்காகன்னா, அவங்கள வந்து உள்ளே இழுக்கிறதுக்காக. அப்போ இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் அந்த கிளைண்ட்டோட பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் வந்து அதிகமாக பயன்படாது. அப்படியே அது அப்படி அக்கௌண்ட்டில் அப்படி இருக்கும். இவங்க லீவரேஜுங்கிறது வந்து ஒரு ஆசை வரதை காமிச்சு அதில் வந்து ட்ரேட் பண்ணி விடுறாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. சரி, அப்போ வேறு எப்படி இவங்க வந்து பயன் அடைகிறாங்க அந்த புரோக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைண்ட்டோட ட்ரேட் பண்ணாத பணம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், நான் ஒரு கிளைண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கேன்னா, நான் என்றைக்காக நான்லாம் எப்படி தினம் ட்ரேட், முன்னெல்லாம் தினம் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். அப்படியே காலையில் எழுந்திரிச்சவொடனே அப்படியே வந்து இப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை இப்போ இப்படி இப்படி பார்த்துட்டு எங்கே போச்சு மைப்பா, அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. நமக்கு ட்ரேடிங் டெக்னிக் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணால் எப்போ உட்காந்தால் லாபம் தெரியும், அதை வந்து அந்த சமயத்தில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது. மாதத்தில் ஒரு 3-4 நாள் அதுக்கு மேலே ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. வேறு வேலை வெட்டி பார்க்குறது, சாஃப்ட்வேர் அப்படி இப்படின்னு பார்க்குறது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி எனக்காவது ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லை என்னைக்காவது டெலிவரி எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து தினந்தோறும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த பணம் வந்து பணமாகவே அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ இந்த பணத்தை என்ன செய்கிறாங்க, இந்த டிஸ்கவுண்ட் சோ கால்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் வெளியே வந்து இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டிக்கு விடுறது, அந்த மாதிரி வட்டிக்கு விடுற வேலையை பண்ணுறாங்க.
அல்லது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப டீசெண்டாக என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதில் கொண்டு போய் இவங்க டெபாசிட் பண்ணிடுறாங்க. 1 இயருக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன இவங்களுக்கு வந்து என்ன சலுகை கொடுப்பாங்கன்னா, எப்போ வேணாலும் இவங்க நீட் பேசிஸில் எப்போ பணம் வேணுமோ அப்போ அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இங்கே எம்ப்ளை ஆகுது. எப்படி இன்சூரன்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ப்ரீமியம் கட்டுவாங்க, எல்லாருமே செத்து போகிறாங்க, இல்லை மெடிக்ளைம் எடுத்துக்கோங்க, எல்லோரும் ப்ரீமியம் கட்டுறாங்க, எல்லாருமே தினம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, என்றைக்காச்சும் யாராவது ஒரு சிலர் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவாங்க, அதுவும் என்றைக்காவது ஒரு பில் தான் வரும். இப்போ நீங்களே ப்ரீமியம் போட்டால் கூட ஒரு வருஷம் வருஷம் கட்டுவீங்க, ஆனால் வருஷம் வருஷமே ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பீங்க கிடையாது. ஏதாவது ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் தான் போவாங்க, அப்போ தான் அந்த பணம் செலவாகும். அதே போல் இந்த கிளையண்ட்டோட பணம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா எப்போதுமே அந்த பணத்தை வெளியே எடுத்து கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் அப்படி பே அவுட் போட்டு கேட்பாங்க, அப்போ அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு ஒரு சர்க்குலஸ் ஃபண்ட்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க, அட்காக் ஃபண்டு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள், ஒரு நோட்டு இல்லை மொபைல் இருந்துச்சுன்னா கால்குலேட் எடுத்து வச்சுக்கோங்க, கிளைண்ட் பேஸ் 10 லட்சம், நீங்கள் நான் அது மாதிரி சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் வந்து இந்தியா போகிற 10 லட்சம் பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபா அக்கௌண்ட் வந்து ஒவ்வொருமே 10,000 ரூபா, நீங்கள் நான் எல்லாருமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா அண்ணாமல் தான் போட்டு வச்சுருக்குறோம். அந்த 10,000 ரூபாய்க்கு 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5% போட்டுட்டு 1 இயருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், பணம் அந்த வட்டி பணம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 850 ரூபா வரும். 10,000 ரூபாய்க்கு 850 ரூபா எங்கே ஒரு கிளையண்ட்டுக்கு, 10 லட்சம் கிளையண்ட் போட்டு பாருங்கள், என்ன போட்டிங்களா, மிரட்சியாக இருக்கா, ஷாக்காக இருக்கா, 8.5 crores வருங்க, 8.5 கோடி வரும். இந்த 8.5 கோடி வந்து எந்த உழைப்புமே இல்லாமல் உங்கள் பணம் என் பணம் அவர் பணம் இவர் பணம் இன்னொருத்தர் பணம் அவரோட பணம் அது மாதிரி 10 லட்சம் கிளைண்ட்டோட பணத்தை சும்மா அப்படி அனாமல் தான் போட்டிருக்கிறத ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறதில்ல. 8.5 கோடி ரூபாய் ஒரு புரோக்கிங் கம்பெனி சம்பாதிக்கும் போது ஏன் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்க புரோக்கரேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன் உங்களை வந்து ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க, ஏன் உங்களை வந்து லீவரேஜ் எடுத்துக்கங்க 25 டைம்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள், 40 டைம்ஸ் ட்ரேட் பண்ணுங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் தந்திரமே. ஏன்னா எப்போவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, யாருமே வந்து ஆதாயம் இல்லாமல் எந்த காரியமும் செய்யவே மாட்டாங்க. அது இந்த காலத்தில் இப்போ இருக்க இவ்வளவு கட் த்ரோட் காம்படிஷனுக்கு கூட இந்த காலத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அப்போ உங்களை வந்து உங்களை வச்சு என்ன வச்சு 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 செஞ்சு வருஷத்துக்கு 8.5 கோடி ரூபாய் அனாமத்தா சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. கேட்டால் வெளியே பேர் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், இலவசமாக ட்ரேட் பண்ணுங்கள், புரோக்கரேஜ் கிடையாது, ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ லாட்ஸ் எடுத்தாலும் ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா தான், வாங்குறதுக்கு 20 ரூபா விற்கிறதுக்கு 20 ரூபா தான் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு இப்போ நான் சொன்னதான் அந்த 3வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். வீடியோ ஆரம்பம் சொன்னேன் பார்த்தீங்களா, விடாமல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு. நல்லாவே நமக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருந்தோம், நல்லாவே நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு இருந்தோம், நல்லாவே நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம், நல்லாவே நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பார்த்துருந்தோம், ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் வந்து பாடப்புத்தகம் மாதிரி பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தரோவாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுருந்தா கூட நீங்கள் போடுற ஆர்டர் ஏன் ஃபெயில் ஆகுது, ஏன் உங்களுக்கு லாஸ் வருது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் கட்டம் சரியில்லையா, நீங்கள் இருக்கிற வீட்டோட வாஸ்து சரியில்லையா, இல்லை உங்கள் புத்தி சரியில்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எங்கே பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிசாசு உட்காந்துருக்குது. அது எந்த பிசாசு, அந்த பிசாசோட பேர் என்ன தெரியுமா, ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிற ரோபோட் ட்ரேடிங் அல்லது ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது. அந்த ஆல்கோ ட்ரேடிங் என்ன அப்படின்னா, மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு பெரிய பிரிவு வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து அதில் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு ஒன்று, இதை வந்து நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை, யாருக்கும் தெரியாது, இங்கெல்லாம் வேலைக்காக விட்டாங்க. ஜப்பானில் மட்டும் அந்த குள்ளுக்குள்ளே மனுஷங்க உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ ஏதோ இல்லை இருக்குப்பா. இப்போ தான் வந்து அது ஃபேமஸாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று, மெஷின் லேர்னிங் ஒன்று. இதை வச்சு இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளம்பரங்கள் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ வந்து இன்னொரு அசைன்மெண்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நாளை கூட நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து ஒரு ஆர்டர் போடும்போது நீங்கள் போடுற ஆர்டர் வந்து லைட்னிங் ஸ்பீடில் உடனே வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அது மார்க்கெட் டெப்த்தில் காமிக்கணும். ஆனால் அப்படி காமிக்காது. நான் பல தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு ஆர்டர் இங்கே போடுறோம், டைப் பண்ணுறோம், இல்லை மொபைலில் போடுறோம், ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆப்ஷனில் ஈக்விட்டிலே போடுறோம், ஒரு ப்ரைஸ் போடுறோம், அது வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்க்ரீனில் மார்க்கெட் டெப்த்தில் காட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் லேட்டாக தான் காட்டுது. இது என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சாஃப்ட்வேர் எழுதி இவங்க ஆல்கோ ட்ரேடிங்னு ஒரு செட்டப் வந்து ஒரு ஷேடோ செட்டப் மாதிரி தனியாக இவங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஆர்டில் ஹையர் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களே வந்து எம்ப்ளாயிஸை வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் போகிறீங்க, வாங்கி விற்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் போடுறீங்க, ஒரு 100,000 இல்லை 50,000 ஒரு ஆர்டர் போடுறீங்க, இல்லை 10,000 ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் போடுற ஆர்டரை வந்து அந்த மிஷின் சென்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் நீங்கள் போடுற ஆர்டரை வந்து மெல்ல ஸ்லோ பண்ணுது, ஸ்லோவாக எக்ஸ்சேஞ்சுக்கு போகிற மாதிரி போகுது. இது எப்படி ஸ்லோவாக எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் அப்படின்னா, இந்த எல்லா புரோக்கர்ஸுமே என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க, எங்கள் பிளாட்ஃபார்ம் பண்ணுங்கள், இது லைட்னிங் ஸ்பீடு நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட் பேட்டர்ன் வரும், நீங்கள் கிராஃப் பார்க்கலாம், டெப்த்து பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம்னு உங்களுக்கு ஆசை வார்த்தையை கொடுத்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் போகும்போது நீங்கள் போடுற என்ன ஆர்டர், என்ன பையிங் செல்லிங் ஆர்டர் போடுறீங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, அதை யாரும் பைப்லைனை மறைக்கிறது இல்லை. உங்கள் ஸ்டாக் புரோக்கர் அதை பார்க்குறாங்க, அங்கே உள்ள ஆட்கள் நீங்கள் போடுற ஆர்டரை பார்க்குறாங்க. அப்போ இவர் இந்த டெர்னலில் இந்த மாதிரி ஆர்டர் போடுறாருன்னா, இதை ஸ்லோ பண்ணி மெதுவாக போகிற மாதிரி, எக்ஸ்சேஞ்சுக்கு மெதுவாக போகிற மாதிரி பண்ணிவிட்டு, அவங்க முன்னாடி வந்து ஒரு ஆர்டரை போட்டு இதை இது ஏதாவது ஒரு ஜோல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கூட அப்படித்தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எத்தனை பேர் அந்த வாங்க சொன்ன ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து பொசிஷன் எடுத்து அது ஷார்ட் செல்லிங் பண்ணிவிட்டு காசை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, காசு ரொம்ப சீப்பாக இருக்குது, ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு போய் இந்த மாதிரியான ஒரு சலுகையில் எதிர்பார்த்து நீங்கள் போய் மாட்டினீங்க அப்படின்னா, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய முழுமையான பணத்தை வந்து அவங்க பயன்படுத்தி லாபம் அடைகிறதுக்கு நீங்களே அனுமதி வழங்கிற மாதிரி ஆகிடுது. ரெண்டாவது, நீங்கள் என்ன ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, அதை வந்து இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தி நான் இதான் பண்ணுறேன்னு காமிச்சு கொடுக்கும்போது, ஓ இதை நீ இப்படி பண்ணுறியா, நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி அவங்க அந்த பொசிஷன் எடுத்துகிட்டு உங்களை வந்து பழிகடாவாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்கிறீங்க, நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து லீவரேஜ் எடுத்து பண்ணாலுமே அதில் அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது பணத்தை வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு சும்மா வச்சுருந்தாலுமே அதில் வட்டி பார்த்து சம்பாதிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து பணத்தை சும்மாவே எங்கேயும் போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சில புரோக்கர்ஸ் இருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தா என்ன செய்ய, செபி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு குவார்ட்டரில் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிளைண்ட்டோட பணம் எவ்வளோ இருக்கோ 10,000 ரூபாய் விட்டு வச்சுட்டு மீதமுள்ள அமௌண்ட்டை அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அந்த 10,000 தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதையும் என்ன பண்ணிட்டாங்க, செபி வந்து இன்னும் கடுமையாக ஒரு விதியை போட்டு கிளைண்ட்டு வந்து எவ்வளோ பணம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அன்யூஸ்டாக வச்சுருக்காங்களோ அந்த பணத்தை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடணும், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் பண்ண மாற்றினா மட்டும்தான் அந்த பணத்தை அந்த கிளைண்ட் வந்து ட்ரேடிங் பண்ண அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நடைமுறையில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, எஃப்என்டோவில் போய் யாராவது பொசிஷன் வந்து நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் போகும்போது அவங்களுக்கு எம்டிஎம் பணம் கொடுக்குறதுக்கு உடனே இல்லாமல் போகும், பொசிஷனை கட் பண்ணுற மாதிரி ஆகும், லாஸுக்கு மேலே லாஸ் வர மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். இப்போ சில புரோக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செபி வந்து நீ 3 மாதம் தானே சொல்கிறீங்க, அது நாங்கள் 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் இப்போ லாபம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு 1 மாதம் வட்டி 2 மாதம் வட்டி 2 மாதத்துக்கு இடையில அந்த கடைசி உள்ள வட்டி, அதாவது 2.5 மாதம் வட்டியை வந்து ஏர்ன் பண்ணிடுறாங்க. இது தொடர்ந்து ரொட்டேஷனில் வரும்போது மேசிவாக கிளைண்ட் பேஸ் வரும்போது அவங்களால வந்து கோடிக்கணக்கில் கிளைண்ட்டோட பணத்தை, உங்கள் பணம் ஏன் பணத்தை அவங்க வந்து லாபமாக சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இது அனாமத்தாக வரப்போகிற பணம், இதில் வந்து ஒன்றுமே வந்து யாரும் சொல்ல முடியாது, இதை யாரும் கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், இது வந்து இப்படி தான் இருக்கும். நாம் இதுக்கு இடையில தான் இதான் நம்ம பவுண்டிங் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இடையில தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, வேற எவர் பாசிபிள் நம்மளுடைய எஃபர்ட்ஸை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்து அதிகமாகற மாதிரி நீங்களோ நானோ மற்றவங்களோ திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னொரு சக மனிதனோட போட்டி போடலை, நீங்கள் போட்டி போட வேண்டியது எந்திரத்தோட போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இதைத்தான் அந்த காலத்தில் வந்து ஆல்வின் டெஃப்லர் அப்படி உள்ள ஆட்கள்லாம் வந்து இந்த ஃப்யூச்சர் ஸ்டடீஸை பற்றி பார்க்கும்போது, எதிர்காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்கள் வந்து மனுஷனை வந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரியான சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிருக்குது. நீங்கள் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு பார்த்தீங்களா, நீங்கள் அடிக்கடி நான் எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், எல்லா செமினார்லையும் சொல்லுவேன், நம்ம சேனல்லையும் சொல்லுவேன், பழைய காலத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்,
கப்பு கோன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு வந்து பயன்படவே பயன்படாது. 3 மினிட்ஸ் நீங்கள் போட்டாலும் சரி, 5 மினிட்ஸ் போட்டாலும் சரி, பயன்படவே பயன்படாது. அதேமாதிரி வந்து இந்த ஃபண்டமெண்டல் பராமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து பயன்படவே பயன்படாது. அப்புறம் ப்ரைஸ் டு வால்யூம் ரேஷியோ அதெல்லாம் பயன்படவே பயன்படும். ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து மாற்றி இந்த மிஷின் வந்து விளையாண்டுருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கேஷினோவில் போய் நீங்கள் வந்து இதில் கிளப்பில் போய் கேஷினோவில் போய் நீங்கள் வந்து மிஷினோட வந்து சூதாடுற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ வந்து ஷேர் ட்ரேடிங்கில் உருவாயிடுச்சு. அப்போது நீங்கள் வந்து போட்டி போட வேண்டியது ஒரு மிஷினுக்கு ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் போட்டி போடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தபால் ஒளி பயிற்சிங்கிறது அதுதான் கொண்டு வந்தோம். முதல்ல கிளாசிக் தபால் பயிற்சின்னு கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து அப்போ உள்ள 5 இயர்ஸ் பேக் உள்ள மார்க்கெட்டுக்கு, ஒரு 6 இயர்ஸ் பேக் உள்ள மார்க்கெட்டுக்கு அப்போ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே சினாரியோ, என்டையர் இண்டஸ்ட்ரி சினாரியோ கம்ப்ளீட்டாக மாறி போனதுனால இப்போ உள்ள சினாரியோக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணது. எல்லாமே வந்து எல்லாமே புதுசு, எல்லாமே வந்து நியூ ட்ரிக்ஸ் அப்படின்னு போடுறோம். அந்த கிளாசிக்ஸ் போட ஃபோர் ட்ரிக்ஸ் முதல் போட்டோம், கிளாசிக் முதல் போட்டோம், அப்புறம் ஃபோர் ட்ரிக்ஸ் முதல் போட்டோம். இப்போ போட்டுறது எல்லாமே வந்து நியூ ட்ரிக்ஸ் அப்படின்னு போடுறோம். நியூ ட்ரிக்ஸ் தபால் வழி பயிற்சி அப்படின்னு தான் இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் போடுறோம், நிஃப்டி ஆப்ஷன் போடுறோம், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் போடுறோம், அப்புறம் கேஷன் ஆப்ஷன் போடுறோம். அது எல்லாமே புதுசு, என்டையர்லி புதுசு. அதுதான் இந்த பொங்கல் ஆஃபரில் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பொங்கல் ஆஃபர் வந்து நாளையோட முடிய போது, முடிவு தேதியை நீட்டிக்கிற மாதிரியான ஐடியா எங்களுக்கு இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை பேரும் பயனடைவாங்க. ஏன்னா அனாமத்தான் போய் உங்கள் பணத்தை வந்து ஷேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதனால் வந்து இன்னொருத்தர் பயன்பட வேண்டாம், அட்லீஸ்ட் அதை நீங்கள் பயன்பெறலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. அடிக்கடி நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.